ஒரு சதுர காகிதத்தை பயன்படுத்தி நாம் ஒரு ப்ரொடெக்டரை செய்யலாம். சதுர காகிதத்தை நடுப்பகுதியாக மடித்து திறக்கவும். அதன் ஒரு மூலையை நடுக்கோட்டில் வைத்து இன்னொரு மூலையும் சேர்ப்பது போல மடிக்கவும். இப்படி செய்வதன் மூலம் நாம் ஒரு பக்கத்தை மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம். ஒவ்வொரு பகுதியும் 60 டிகிரி கோணத்தில் இருக்கும். மீண்டும் அந்த காகிதத்தை மடித்துவிட்டால் அதன் மேல் பகுதி 60 டிகிரி கோணத்திலும். இது சதுரத்தின் ஓரம் என்பதால் இது 90 டிகிரி கோணத்திலும், கடைசியாக இது 30 டிகிரி கோணத்திலும் உள்ளது. இது மூன்றையும் கூட்டினால் 180 டிகிரி கோணம் கிடைக்கிறது. இந்த 30 டிகிரி கோணத்தின் அருகில் ஒரு அடையாளம் வைத்து இதை திறந்தால் 60 டிகிரி கோணம் கிடைக்கிறது. இங்கே மீதம் 30 டிகிரி கிடைக்கிறது. இப்போது இந்த 30 டிகிரி கோணத்தை பாதியாக மடித்தால் அங்கே 15 டிகிரி கோணம் கிடைக்கிறது. இந்த இரண்டையும் கூட்டினால் 45 டிகிரி கோணம் கிடைக்கிறது. இந்த மூலையில் 75 டிகிரி கோணமும் கிடைக்கிறது. இந்த 75 டிகிரி கோணத்தை திறந்தால் அங்கே 150 டிகிரி கோணம் கிடைக்கிறது. அதேபோல இந்த 60 டிகிரி கோணத்தை திறந்தால் அங்கே 120 டிகிரி கோணம் கிடைக்கிறது. ஒரு சதுர காகிதத்தை 12 கோணங்களாக மடிக்கின்றோம்.